Hi friends, welcome back to our channel FinBuds. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான ஸ்பைசி மசாலா பாஸ்தா இதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து பாஸ்தா வந்து நல்லா வந்து பாயில் பண்றதுக்காண்டி நல்லா வந்து தண்ணி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டேன். அதுலேயும் வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அப்போ நம்ம வச்சுருக்க வந்து பாஸ்தா ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் கலர் பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பேஸ்ட்டுக்கு வந்து பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட்ஸ்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காண்டி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பைஸியாக இருக்கும், அதாவது நீங்கள் வந்து போடுற ஸ்பைசஸை பொறுத்து தான். இப்போ வந்து பேன் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம அதில் ஆயில் விட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து இஞ்சி கொஞ்சம் சீவி போட்டுக்கோங்க, அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து லைட்டாக வந்து நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு தரும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இதோட ரா ஸ்மெல் வந்து எஸ்கேப் ஆகிற வரையும் நம்ம நல்லா வந்து இதை வந்து கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் இருக்குதுல்ல, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குரிய எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த மிக்சியையும் வந்து கழுவி அந்த அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சோம்னா அந்த மிக்சியையும் கழுவி நம்ம அந்த தண்ணியையும் இதில் ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா வந்து ராஸ்மெல் வந்து நல்லா வந்து போகட்டும், நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துறோம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட வந்து காரம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட்டுக்கே நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் வந்து லைட்டாக வந்து இதுலேயும் வந்து அந்த நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸோட ராஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா வந்து பபுள்ஸ் வரட்டும், அது மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஆகட்டும். ஸோ நம்ம முந்திரி போட்டிருக்கனால நல்லா வந்து திக்னஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதை கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கெச்சப்பும் அதாவது வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து, நெக்ஸ்ட் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்தா அதையும் வந்து லாஸ்டில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான நல்லா ஸ்பைஸியான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்பவே வந்து சிம்பிள் தான். நம்ம எதையும் வந்து அவ்வளோக்கு வந்து கட் பண்ணணும் அப்படிலாம் வந்து தேவையே கிடையாது. எந்த நிறைய வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு தேவைப்படல, ரொம்பவே வந்து சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.